News7 Tamil நேயர்களுக்கு வணக்கம். நான் அங்க இருக்கண்ணி. சமூகத்தில் நடக்கிற குற்ற செய்திகளை மட்டும் சொல்லாம அதுக்கான தீர்வையும் பதிவு பண்ற மாதிரியான நிகழ்ச்சியா தான் கிரைம் டைரி இருக்க போகுது. அப்படி இன்றைய கிரைம் டைரி சிறப்பு நிகழ்ச்சியில ரொம்ப முக்கியமான பிரச்சனை பத்தியும் அதுக்கான தீர்வு பத்தியும் தான் பார்க்க போறோம். மாணவர்களோட இயற்கைக்கு மாறான மரணத்தை யாராலையும் ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. கள்ளக்குறிச்சி மாணவிலிருந்து சமீப காலமா மாணவர்கள் எடுக்கிற தவறான முடிவுகள் பயங்கர வருத்தத்தை ஏற்படுத்துது. இந்த சென்சேஷனல் அண்ட் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு கிரைம் டைரியில பார்க்க போறோம். மாணவர்களோட இயற்கைக்கு மாறான மரணம் ஆண்டுதோறும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வருங்கால இந்தியா மாணவர்கள்தான் என்ற சொல் மிகவும் தன்னம்பிக்கையை அளிக்கும். ஆனால் சமீபத்திய மாணவர்களின் விரும்பத்தகாத செயல் மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாணவி மரணத்தை தொடர்ந்து திருவள்ளூரில் மற்றொரு மாணவி இயற்கைக்கு மாறான மரணம். மாமல்லபுரம், விக்கிரவாண்டி, மேட்டூர் என அடுத்தடுத்த மாணவர்களின் விரும்பத்தகாத செயல்களின் மூலம் ஏற்பட்டுள்ள மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாணவி மரணத்தின் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் அடுத்தடுத்த மரணங்கள், தற்கொலை முயற்சி சம்பவங்கள் மிகுந்த வேதனையையும் பல்வேறு சந்தேகங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. கடைசியாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் கடந்த 2020 வெளியிட்ட புள்ளி விவரம், தமிழகத்தில் 930 மாணவர்கள் இயற்கைக்கு மாறான மரணத்தை தழுவியதாக சொல்கிறது. இதுபோன்ற தவறான முடிவை எடுத்ததில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 402 பேரும் மாணவிகள் 528 பேரும் உள்ளனர் என்கிறது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரம். 2020 புள்ளி விவரப்படி ஒவ்வொரு 42 நிமிடங்களுக்கும் ஒரு மாணவர் இயற்கைக்கு மாறான மரணத்தை நோக்கி செல்வதாக சொல்லப்படுகிறது. கடந்த 12 ஆண்டுகளாக தமிழகத்தில் மாணவர்களின் இயற்கைக்கு மாறான மரணங்கள் அதிகரித்து வருவதாகவும் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் தற்கொலையில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். தொடர்ந்து சமீப காலமாக இந்த பள்ளி மாணவியர் மற்றும் கல்லூரி மாணவியர் வந்து தற்கொலை செய்கிறது மிக மோசமான நிலையில் நடந்திருக்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். குறிப்பாக இந்த வளர்லம் பருவத்தில் அந்த அது குறிப்பாக அந்த 12 வயசுக்கு மேலே தமிழகத்தில் வந்து அதிகமான தற்கொலை நடந்து கொண்டிருக்குது. தேசிய குற்றவியல் ஆய்வு நிறுவனம் சொல்லியிருக்கிறது. அந்த கடந்த 10 இந்த மாணவ மாணவியரோட இறப்பு அதிகரிக்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். பள்ளிக்கூடத்தில் வந்து அதிகமான கற்றல் நடக்குது, நிறைய சொல்லித்தரோம், நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிற பற்றியான விஷயங்கள் வெறும் கல்வி மட்டும் போதுமா, பள்ளிக்கூட கல்வி மட்டும் கொடுத்தா போதுமா அப்படிங்கிறது மிக கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் குழந்தைகளுக்காக தன் முனைப்பு இருக்கா, வாழ்க்கை திறனை எதிர்கொள்ள முடியுதா, வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்கிறதா? நீங்கள் அந்த வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ள முடியாத நிலையில் என்ன அந்த குழந்தைகள் உடனடியாக தீர்வு வந்து என்ன பண்ணால் தற்கொலையை நோக்கி போகிறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைக்கு வந்து எது ரோல் மாடலாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து இன்றைக்கிற சமூக வலைத்தளங்கள், இன்றைக்கி இருக்கிற ஊடகங்களை தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து சினிமா, டிவி போன்ற விஷயத்தை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எது சரி எது தப்புன்னு போகிறாங்க. அப்போ அவங்கள ரோல் மாடல் எடுக்கும்போது அப்படி நடக்கலை. இன்றைக்கி வந்து அந்த கதாநாயகன் இப்படி லவ் பண்ணிட்டான், அந்த கதாநாயகன் இப்படி பண்ணிட்டான், நான் பண்ண முடியல அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே போய் தற்கொலைக்கு போயிடுறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த குழந்தைகிட்ட எது சரி எது தப்பு, எது நிழல் எது நிஜம்னு டிஸ்கஸ் பண்ணுறோமா? பொதுவாக தேர்வு காலங்களில் மாணவர்களின் இயற்கைக்கு மாறான மரண சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வந்ததாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அந்த தேர்வு காலங்களிலும் சரி, தேர்வு முடிவுகள் வெளியாகும் காலங்களிலும் சரி, மாணவர்கள் தவறான முடிவுகளுக்கு செல்லாமல் கல்வித்துறை பல்வேறு விழிப்புணர்வுகளை வெளியிட்டு அதனை தடுக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக குழந்தைகள் நல ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல காவல்துறை அதிகாரிகள் கூட மாணவர்களின் அதுபோன்ற தவறான முடிவுகளை தடுப்பதற்கான விழிப்புணர்வை கையில் எடுத்துள்ளனர். ஆனாலும் சில மாணவர்கள் தவறான முடிவை நோக்கி சென்றுள்ளது மிகுந்த வேதனை அளிக்கும் ஒன்றே. பெற்றோரை விட அதிக நேரம் உடனிருக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்வதையே குறிக்கோளாக வைத்திருப்பதாகவும், மாணவர்கள் தங்களின் பிரச்சனையை சொன்னால் கூட அதனை ஆசிரியர்கள் காது கொடுத்து கூட கேட்பதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் தேவனேயன். கல்வி மட்டுமே வாழ்க்கையை கொடுக்காது, கல்வி சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நம்ம கொடுக்கணும். கல்வி சார்ந்த உலகத்தை காட்டணும் நம்ம சொல்றோமா? அடுத்து வந்து இன்னைக்கு வாழ்க்கை திறன் கல்வியை பள்ளிக்கூடத்தில் கொடுத்துருக்கோமா? இன்னைக்கு வந்து தன்முனைப்பு விஷயங்களை கொடுக்குறோமா?
அவங்க அந்த குழந்தைகளை மையப்படுத்திய வகுப்பறை இருக்கா, ஒரு குழந்தைனே இருக்கா? ஆசிரியர் பெருமையோட நான் கேட்குறேன், தயவுசெய்து பள்ளிக்கூடத்தில் நீ கவுன்சிலர்ஸ் வைங்கன்னு சொல்கிறாங்க, கவுன்சிலர்ஸே அனைத்து தீர்வான்னு நாங்கள் கேள்வி கேட்பேன். 24 மணி நேரம் கவுன்சிலர் பள்ளிக்கூடத்தில் இருக்க முடியுமா? எல்லா நாளும் எல்லா குழந்தையும் பேசுவோம். அப்போ ஆசிரியர்களே கவுன்சிலராக மாற வேண்டிய சூழல் இருக்கிறது. சமூக பொருளாதார கலாச்சார பின்னணிகளை இன்றைக்கி எல்லா விஷயங்களும் இன்றைக்கி சோசியல் மீடியாவிலேருந்து தெரிஞ்சுட்டு வராங்க. இன்றைக்கி 1000 விஷயம் சோசியல் மீடியாவில் தெரிஞ்சுனா 999 விஷயம் தவறான விஷயம் குழந்தைக்கு தெரியுதா? அப்போ இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து எதிர்கொள்கிற சவால்களை எதிர்கொள்கிற திறன்களை பற்றி நம்ம பேசுகிறோமா? எது சரி எது தப்புன்னு ஒரு விவாதம் பேசுகிறோமா? இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைகளோட விவாத பொருளாக பேசிக்கிட்டு இருக்குமா? ஒரு தலைப்படுத்து பேசுகிறோமா? இன்றைக்கி குழந்தைங்களை வந்து முழுசும் ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி பள்ளிக்கூடத்தை நடத்த ஆரம்பிச்சுமே, கோச்சிங் சென்டர்னால் திணிச்சு 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 வெறுப்படைஞ்சு, கற்றலில் வெறுப்படைந்து, ஒரு தேர்வில் வெறுப்படைந்து, ஒரு போட்டித் தேர்வில் வெறுப்படைந்து இருக்குது. அப்போ அதை பற்றியான பேசுகிறோமா? இப்போ இதெல்லாம் பேசப்படுகிற விஷயமா இருக்கணும். அப்போ ஒரு குழந்தையே நேய அணுகுமுறையில், ஒரு குழந்தைக்கான பாதுகாப்பு சூழலை, ஒரு குழந்தையை மையப்படுத்திய ஒரு மனநல ஆலோசகர்களாக எல்லாரும் மாறணும், குடும்பத்திலையும் மாறணும், ஆசிரியர் மாறணும். அப்படி மாறும்பொழுது தான் இந்த தற்கொலை என்பது குறைவாக இருக்கு. தமிழகத்தில் நிகழும் மொத்த இயற்கைக்கு மாறான சம்பவங்கள் மூன்றில் ஒரு பகுதி மாணவர்கள் தேர்வு முடிவு வெளியாகும் சமயத்தில் நடப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. கிராமப்புற மாணவர்களை விட நகர்ப்புற மாணவர்களே சாதாரண விஷயத்துக்கு கூட தவறான முடிவை நோக்கி செல்வதாக புள்ளி விவரம் சொல்கிறது. மாணவர்கள் தவறான முடிவை எடுப்பதற்கு பொறுப்பு யார் என்று தேடுவதை விட்டுவிட்டு அதனை தடுப்பது சமூகத்தில் உள்ள அனைவரது பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்பட்டு அதற்கான செயலை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே குழந்தைகள் நல ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. News7 தமிழ் செய்திகளுக்காக சுப்பிரமணியன். நண்பர்களுக்கு வணக்கம். நான் அங்கயிர்கண்ணி. பொதுவாக மாணவர்கள் தான் இந்தியாவோட எதிர்காலம்னு சொல்லுவோம். ஆனால் சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்குது. மாணவர்களோட இயற்கைக்கு மாறான மரணத்தை எப்படி தடுக்கிறது, இது யாருடைய பொறுப்பு, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தினுடைய உறுப்பினர் சரண்யா ஜெயக்குமார் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மா. வணக்கம். மாணவர்களோட இயற்கைக்கு மாறான மரணங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறத நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக பார்க்க முடியுது. குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காகவே இருக்கிற ஆணையம் என்ன பணிகளை செஞ்சிட்ருக்குது? குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறது வந்து சிபிசிஆர் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சூட்ரி பாடி. அப்போது குழந்தைகள் சார்ந்த வேலைகளை பார்க்கக்கூடிய எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த வேலையை ஒழுங்காக பார்க்குறாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது எங்களோட வேலை. போக்சோ சட்டம், இளைஞரார் நீதி சட்டம் போன்ற சட்டங்களோட இம்ப்ளிமெண்டேஷனையும் மானிட்டர் பண்ணுறது வந்து இந்த கமிஷனோட வேலை. இதை தவிர நாங்கள் இப்போ ஹேண்டில் பண்ணுற கேசஸில் எங்கேயாவது லேக் இருக்கிறது தெரிஞ்சால் அது சம்மந்தப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறது எங்கள் வேலை. இந்த மாதிரி நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை தடுத்து நிறுத்தி குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, நல்லா படிக்க முடியுதா, அவங்களோட ரைட்ஸ் வந்து எந்த இடத்துலையுமே வயலேட் ஆகலை அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணுறது வந்து ஒரு ஆணையத்தோட வேலை. மாணவர்களோட இயற்கைக்கு மாறான மரணங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாரோடையதுமா? இதில் எல்லாருக்குமே பங்குண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க எப்போவுமே கரெக்ட், குழந்தைங்க தவறுகள் செய்வது கிடையாது. அவங்களோட பிரெயின் க்ரோத் அவ்வளவு தான். எது சரி எது தவறு அப்படின்னு கம்ப்ளீட்டாக அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடிய திறன் குழந்தைகளுக்கு இல்லை இல்லையா. அதனால தான் 18 வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லை, வண்டி ஓட்டுற உரிமை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, பிகாஸ் அவங்களோட முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கள்ளக்குறிச்சி மாணவியோட விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது, அடுத்த கட்டம் என்ன இருக்குது? எப்போவுமே ஆணையம் வந்து எந்த ஒரு கேஸ்லையுமே உடனே உள்ளே பூந்துட மாட்டோம். ஒரு கேஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனே ஆணையம் வந்து அது உள்ளே பூந்துருச்சு அப்படின்னா அப்படி கிடையாது. அந்தந்த துறை அவங்க அவங்க வேலையை செய்ய விடுவோம். அவர்கள் வேலை செய்யும் போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பப்ளிக் ரொம்ப அக்ரெசிவாக மாறுறாங்க, இந்த கேஸை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆர் இதில் இன்னும் என்ன இருக்குதுன்னு பூந்து பார்த்து இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன நம்மளால் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சில நேரங்களில் ஆணையம் சுயமோட்டோவாக கம்ப்ளைண்ட்ஸை எடுப்பாங்க. அதாவது கம்ப்ளைண்ட்டாக எடுக்காமல் சுயமோட்டோவாக ஒரு கேஸை வந்து எடுப்பாங்க. நிறைய நேரங்களில் கம்ப்ளைண்ட்ஸாக வரும், இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் நடக்குது, ஆணையம் வந்து இதில் தலையிட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும்,
ஒரு தீர்வு காணணும், நல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும்னு எங்களுக்கு பெட்டிஷனும் வரும். கள்ளக்குறிச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் சுவமோட்டோவாக எடுக்கப்பட்ட கேஸ். அடுத்த கேள்விக்கு ஐ வாண்ட் ஒன் டைரக்ட் ஆன்சர் ஃப்ரம் யூ மேம். மாணவர்களோட தவறான முடிவை பொறுத்த வரைக்கும் யார் குற்றவாளி, ஆசிரியர்களா, பெற்றோர்களா, இல்லை மாணவர்களே தானா? மாணவர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்கம்மா. சின்ன சின்ன விஷயங்களுக்கே அவங்களால தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. நீங்களும் நானும் எவ்வளவு அடி வாங்கி வளர்ந்துருப்போம்? இன்னைக்கு இளைஞரார் நீதி சட்டத்தின்படி குழந்தைகளை அடிக்கக்கூடாது. அப்போ நம்ம ரெண்டு பேரும் வாங்கின திட்டு அடியெல்லாம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க வாங்குறதே கிடையாது. ஏதோ ஒரு நேரத்தில் அதனாலேயே அவங்களுக்கு வந்து ரெசிலியன்ஸ் இல்லாமல் போயிடுச்சோன்னு வேற எனக்கு தோணுது. அப்போ சின்ன சின்ன விஷயங்களே அவங்களால தாங்கிக்க முடியல. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒதுக்கி வைக்கிறது, டீச்சர் வந்து நீ முட்டால், உனக்கு படிப்பு வரமாட்டேங்குதா, நீ ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ண மாட்டியா, இப்படின்லாம் கேட்டால் அவங்களால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. அப்போது அதிகமான நேரம் ஒரு குழந்தை வந்து எங்கே செலவு பண்ணுறாங்கன்னா ஸ்கூலில் தான், ஆசிரியர்களோடு தான். அப்போது முதல் பொறுப்பு வந்து ஆசிரியர்கள் கிட்ட தான் இருக்குது. ஒரு கல்வி உளவியலாளராக நான் அதுதான் சொல்லுவேன். ஒவ்வொரு தடவையும் மாணவர்கள் சம்மந்தமாக பிரச்சனை ஏற்படுறப்போ ஆணையம் தலையிடுறாங்க, விசாரணை பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை திரும்பவும் நடக்காமல் இருக்க ஆணையத்துடைய பொறுப்பு இருக்குதுல்ல? கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கான பொறுப்பு கண்டிப்பாக ஆணையத்துக்கு இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸை முன்னாடியே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ ஜனவரி 2021 எங்களோட டீம், கமிஷன் டீம் வந்து இருக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 70 ரெக்கமெண்டேஷன்ஸ் கிட்ட கவர்மெண்ட்ஸுக்கு பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அனுப்பிவிட்டுருக்குறோம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஹாஸ்டல் லைசன்ஸ் அப்படின்னு நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, போன பிப்ரவரி மாதம் பார்க் ஹோட்டலில் ஒரு பெரிய மீட்டிங் நடத்தி டயட் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம் பள்ளிக்கல்வித்துறையில், அவங்க வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணி எப்படி பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் நடத்தக்கூடிய ஹாஸ்டல்ஸை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஏன் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் அவேர்னஸ் ப்ரோக்ராமை நடத்தியிருக்கோம். அவங்க அதை எடுத்துகிட்டு போய் அடுத்த அடுத்த லெவலுக்கு போய் சொல்லணும் இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதுதான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ மாணவர்களுடைய இயற்கைக்கு மாறான மரணத்தில் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்குதுமா? ஆசிரியர்கள் இன்னைக்கு அட்வைஸ் பண்ணுற மோடுக்கு வந்து தயவு செய்து போயிடக்கூடாது. அடுத்தது மார்க்ஸ். நான் வந்து என்னோட ஸ்கூலுக்கு வெளியில் பெரிய பேனர் வச்சு 500 சொச்சம் 400 சொச்சம் இப்படின்னா மார்க் போட்டு குழந்தைகளோட ஃபோட்டோவெல்லாம் போட்டு பப்ளிசிட்டி பண்ணுவேன். அது ஒன்றுத்துக்காக நான் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 9:30 வரைக்கும் யூனிஃபார்மை கூட கழட்ட விடாமல் அந்த குழந்தைய ஸ்கூல்லே உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணி ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து படிக்க வைப்பேன்னா இன்றைக்கி காம்படிட்டிவாக தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நடுவில் கொஞ்சம் பிரேக் வேணும். இவங்கெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் தானேம்மா, குழந்தையில என்ன நினச்சிட்ருக்கோம், நம்மலாம் படிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேற ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த படிப்பு அவங்களுக்கு ரொம்ப ஓவர் பேர்டனிங்காக இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த அளவுக்கு படிப்பு கொடுக்கணும், எந்த அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், எந்த அளவுக்கு அவங்களோட உட்காந்து நம்ம பேசணுங்கிறது இருக்குது. குழந்தைகள் பேசுவதை கேட்பதற்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. எல்லாரும் அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. அட்வைஸ் தேவையில்லை. நம்ம முன்னாடிலாம் சொல்லுவோம் மேம், பேசாமல் நம்ம குழந்தையாகவே இருந்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஆனால் இப்போது குழந்தைகள் மாணவர்கள் தற்கொலை எதுக்காக படுறாங்கன்னா பல காரணங்களுக்காக. பெற்றோர் வந்து கேட்டதை வாங்கி தரல, ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்க, இல்லை ஆன்லைனில் எக்ஸாம் டீச் பண்ணுறது எனக்கு புரியலை, இல்லை நீட் எக்ஸாம்னால என்னால் பாஸ் பண்ண முடியல, இல்லை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுறேன், இப்படி பல காரணங்களுக்காக மாணவர்கள் இந்த மாதிரியான முடிவை, தவறான முடிவை எடுக்கிறத நம்ம கடந்த கால செய்திகளில் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படி இருக்கிறப்போ இது உளவியல் ரீதியாக மாணவர்களை எப்படி நம்ம தேத்துறது? அம்மா, உளவியல் என்ன சொல்லுது அப்படின்னா 14-18 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இருக்கிறதுலே அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்களாம்மா இன்னைக்கு. பெரியவங்களும் இல்லையா, ரொம்ப குட்டி குழந்தைகளும் இல்லையா. ஏன்னா அந்த போர்டு எக்ஸாம்ஸ் வரக்கூடிய அந்த நேரம், அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் சுற்றி சுற்றி மாற்றி மாற்றி வேலை செய்கிற நேரம், ஒருத்தரை பிடிக்குது ஆனால் அப்புறமா லைஃபெல்லாம் முடிவு பண்ணுற அந்த நேரம் அது கிடையாது அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஏனோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வீட்டில் வந்து அம்மா அப்பா ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க, எனக்கு வெளியில் போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரீடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ இதைத்தான் அதிகமாக உளவியல் வந்து குழந்தைகளை ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அதிகமாக யாருக்கு இருக்குது? 14-18 வயசு வரைக்கும் இருக்குது. அப்போது அந்த நேரத்தில் குழந்தைகள் வந்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்,
போன்ற வார்த்தைகளை முதல்ல கம்மியாக பயன்படுத்தணும். இன்றைக்கி ரொம்ப காமன், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பையன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உளவியலில் வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள். சேடுக்கும் டிப்ரெஷனுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சண்டை போடுறேன், அடுத்து குழந்தைகள் வந்து ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிடிக்காத விஷயம் உங்களை சுற்றி நடக்குது அப்படின்னா இழுத்து போர்த்திக்கிட்டு இருட்டுக்குள்ள இருக்க கூடாது, வீட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள சாப்பிடாம கொள்ளாம யார்கிட்டையும் பேசாம, அது இன்னும் இன்னும் உங்களோட மன பிரச்சனைகளை வந்து அதிகரிக்கும் இல்லையா. நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க, நோ மேட்டர் வாட், கெட் அப், ட்ரெஸ் அப், ஷோ அப். என்ன பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் பரவாயில்ல, நல்லா ட்ரெஸ் பண்ணி ஹாப்பியா போய் நின்றுணும். திட்டுறாங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்களா, ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க, இருட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு, குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன், இதெல்லாம் இவங்க எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க? இப்போ ஸ்ட்ரெஸ் ஆனால் ஒரு கவலையாக இருந்துச்சுன்னா நான் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க? அம்மா, இட்ஸ் வெரி நேச்சுரல் இல்லையா. சினிமாவில் எப்படி பார்க்குறாங்க, டிவியில் எப்படி பார்க்குறாங்க, கோபமாக இருந்தால் சாப்பிட்றது கிடையாது, கோபமாக இருந்தால் ஒரு சோகம் ஜாஸ்தியாக இருந்தால் நான் உம்முன்னு தான் இருப்பேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன், யாரையும் என்னை பார்க்க பிடிக்காது, இது மாதிரிலாம் சினிமாலேருந்தும் கற்றுக்குறாங்க. ஸோ திரைப்படங்களுடைய தாக்கம் மாணவர்களுக்கு அதிகளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களில் வந்து தவறான காட்சிப்படுத்தக்கூடிய படங்கள் நிறையா வருது. ஸோ ரியாலிட்டியிலும் இருக்குது, நான் அப்படியும் நான் சொல்ல வரல. ஸோ அப்படி இருக்கிறப்போ மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் அணுகிறதுல ஒரு சிக்கல் ஏற்படுமா? அம்மா, போலீஸு டீச்சர்ஸு ஒரு மாதிரி ஜட்மெண்டலாக காட்டுறது வந்து திரைப்படங்கள் பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டே தான் வராங்க, சில கமர்ஷியல் பர்பஸஸ்க்காக. அதனால் எல்லா குழந்தைகளும் அவங்களோட ஆசிரியர்கள் அப்படி தான் பார்க்குறாங்களான்னா கிடையவே கிடையாது. உண்மையாகவே சில ஆசிரியர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட அழகாக நல்ல பேர் வாங்கி ஒரு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்லையோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்லையோ ஒரு டீச்சர் பேர் அனௌன்ஸ் பண்ணும் போதே எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டுற விஷயங்கள் எல்லாமும் நம்ம ஊரில் நடக்குது. ஸோ அதில் வந்து பெருசாக திரைப்படங்களோட தாக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியலை. அது வந்து அந்த இண்டிவிஜுவல் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய வித்தியாசமாக இருக்குது. இன்னொன்று நான் கண்டிப்பாக சொல்லணும், ஒரு ஸ்கூலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீச்சர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஒரு டீச்சர் வந்து நல்ல டீச்சர், பாடம் நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர், ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அப்போ குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் டீச்சர் மட்டும் இப்படி இருக்காங்க, மேத்ஸ் டீச்சருக்கு என்ன கேடு, அவங்களால ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியாதா, ஹிட்லர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இப்படின்னு அந்த டீச்சர்ஸ்க்குள்ளே வித்தியாசங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா. அப்போ ஒரு டீச்சர் மேலே பாசம் அதிகமாக இருந்து ஒரு டீச்சர் மேலே வெறுப்பு அதிகமாகுது. அது வந்து அவாய்ட் பண்ணணும். ஒரு ஸ்கூலில் வந்து அதிகமாக ஓவர் ஃப்ரெண்ட்லியான டீச்சர்ஸ் இருக்கிறதும் இட்ஸ் நாட் அ குட் சைன். தாக்கம் வந்து மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போது மாணவர்களுடைய சில தவறான முடிவுகளுக்கு திரைப்படமும் ஒரு காரணமாக, அதன் மூலியமாகவும் அவங்க கற்றுக்குறாங்களா இதெல்லாம்? அம்மா, திரைப்படங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப சுலபமாக காட்டிடுறாங்க இல்லையா. ஒரு கத்தி எடுத்து குத்துறதோ, இல்லை ஒரு விஷம் சாப்பிட்றதோ, இல்லை ஒரு தூக்கில் தொங்குறதோ, ஒரு பில்டிங்லேருந்து குதிக்கிறதோ, ஜஸ்ட் ஒரு சீன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்குன்னு தெரியுமா? பிராணம் போகிற அளவுக்கு அப்படி ஒரு வலி. அந்த வலியை வந்து அவங்க பெருசாக காட்டுறதே கிடையாது, எந்த திரைப்படத்துலையுமே காட்டுறது கிடையாது. விழுகிறாங்க, செத்து போயிடுறாங்க, இவ்வளோதான் காட்டுறாங்க. அப்போது அதை பார்க்கக்கூடிய குழந்தைகள் வந்து, ஓ அப்போ இது சிம்பிளான விஷயம் போல், இவ்வளோ மனசு கசப்போடு நம்ம ஏன் வாழணும், இதை பண்ணிடலாமே அப்படின்னு யோசிக்க தோணுது குழந்தைகளுக்கு. ஆனால் அது அப்படி கிடையாது, ரொம்ப ரொம்ப வலிக்கும், அது குழந்தைகளுக்கு புரிய மாட்டேங்குது, தாங்கவே முடியாத அளவுக்கு வலிக்கும், நிறைய நேரங்களில் வந்து உயிர் போகாது. அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக ஃபிசிக்கலி சேலஞ்சாகவே அவங்க வாழணும் இல்லையா. அப்போது அந்த மாதிரியான முடிவுகளை வந்து ஈஸியாக காட்டுற தவறை வந்து கண்டிப்பாக மூவிஸ் வந்து செய்யத்தான். அப்போது திரைப்பட இயக்குநர்கள்லாம் அந்த காட்சிகளை மாற்றி அமைக்கணுமா? அம்மா, காட்சிகளை குழந்தைகளுக்கேற்பான காட்சி அது கிடையாது, குழந்தைகளுக்கு ஏற்ற காட்சி அது கிடையவே கிடையாது. அப்போது இந்த மாதிரியான சீன்ஸ் வரக்கூடிய படங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் சென்சார் போர்டு வந்து கரெக்டாக பார்க்கணும். சமீபத்தில் ஒரு படத்தில் வந்து அவங்க யூபிஐ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அவங்களோட உறவு எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும் இல்லைனா? அம்மா, இன்றைக்கி பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பேர்டனாக எல்லோரும் நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து 8 குழந்தைங்க 10 குழந்தையில ஈஸியாக வளர்த்துட்டு போயிட்டாங்க.
இல்லையா? இன்னைக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைய வளர்க்குறதே அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆயிடுச்சுங்கிறதும் ஒரு விஷயம். இப்போ நான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ அவுட்புட் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும், அங்கே தான் பிரச்சனை வருது. குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து குட்டி பிஸ்னஸ் மாதிரி கிடையாது. இந்தா இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்தா எடுக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? ஸோ நம்ம என்னெல்லாம் செய்யலையோ சின்ன வயசில், அதெல்லாம் நான் என் குழந்தைய வச்சு என் ஆசையை தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. எவ்ரி சைல்ட் இஸ் அன் இண்டிவிஜுவல். அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ, அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் அந்த குழந்தை செய்ய முடியும். சோஃபார் உங்களோட ஆணையத்தில் எவ்வளோ புகார்கள் வந்திருக்கு, எவ்வளோ ரெக்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு? நிறைய புகார்கள்மா, தினந்தோறும் புகார்கள் வந்த வண்ணம் தான் இருக்குது எங்களோட ஆணையத்துக்கு. இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இன்னும் ஸ்டாஃபும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட் சைல்டு ரைட்ஸ் கமிஷனுக்கு கிடையாது. அப்போது இது வேணும் அப்படின்னு சொல்லி பல முறை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா தினந்தோறும் எங்களுக்கு பெட்டிஷன்ஸ் வருது. நாங்களும் புஷ் பண்ணி, ஏன்னா நாங்கள்லாம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க கிடையாது. வி ஆர் ஆல் ஆனரரி மெம்பர்ஸ். எங்களுக்கு ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஆனரோரியமும் ஒரு சின்ன சின்ன ரெண்டு மூணு அலவன்சஸும் தான் இருக்குது. ஸோ அதையும் மீறி நாங்கள் தினந்தோறும் வந்து அங்கே வேலை பார்க்கும்போது நிறைய பெட்டிஷன்ஸுக்கு நாங்கள் சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்கோம். மோர் தேன் 90% சம்மன் அனுப்பி விசாரிப்போம், இல்லை அந்த இடத்துக்கே போய் ஸ்பாட் என்கொயரி பண்ணுவோம், அவங்களுக்கான தீர்வையும் கொடுப்போம். இல்லை இது சார்ந்த விஷயங்களை கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும்னா கூட தெரிவிப்போம். நிறைய நேரத்தில் வந்து போக்சோ கேஸில் நாங்கள் போகிறோம், அவங்க கேஸே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது போலீஸ்கிட்ட போய் இதில் ஏன் இன்னும் எஃப்ஐஆர் டிலே ஆகுது, ஏன் வந்து இவங்களை சரியாக ட்ரீட் பண்ணலைங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நிறைய கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ மாணவர்களுடைய இந்த தவறான முடிவுகளுக்கு வந்து திரைப்பட காட்சி, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க பக்கத்தில் இருக்க இந்த மாதிரி மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. தற்கொலைன்ற வார்த்தை கூட அவங்களுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துமா? அந்த வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்துறதை தவிர்த்துடணுமா? தேவையில்லாத ஒரு அட்வைஸை வந்து உட்கார்ந்து இந்த குழந்தைகிட்ட கொடுக்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு விஷயம், குழந்தைகளெல்லாம் சோகமாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்களுக்குள்ளேயே குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் வந்து போய் சொல்கிறாங்க, எக்காரணத்து கொண்டும் உங்களை யாரும் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த ஐடியாவே இல்லாட்டியும் அந்த ஐடியாவை நம்மளே போய் விதைக்கிற மாதிரி ஆகிடுதில்ல. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைகள்கிட்ட பேசணும். அவங்க எப்படி வேணாலும் அதை இன்டர்ப்ரெட் பண்ணிப்பாங்க. நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட், ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். இதை நிறையா டீச்சர்ஸ் சொல்லி சொல்லி சொல்லி, உன் கேரக்டர் போச்சுன்னா உன் வாழ்க்கையே போச்சு இப்படின்னு சொல்லி சொல்லி, கேரக்டர் போகிறதுனா என்னன்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இவங்க ஒதுக்கி வச்சாலே இவங்க கேரக்டர் போயிடுச்சு, இதுக்கு மேலே என் வாழ்க்கையும் போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. என்ன நடந்தாலும் வாழலாங்கிறத நான் மறுபடியும் மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் மூலமா ஐட்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கேயாவது போய் பேசணும்னு தோணுச்சுன்னா போய் பேசுங்க. ஸோ மாணவர்கள் வந்து அவங்களுடைய பெற்றோர்கிட்ட பேசணும், ஃப்ரீயாக பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து சொல்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. என்ன தான் ஃப்ரீயாக பேசினாலும் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் பேசுகிறாங்கல்ல. ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரீயாக பேசணும்? மா, சில நேரங்களில் வந்து அந்த குழந்தையோட வயசு எப்படியோ அந்த வயசை தாண்டி தானே நம்ம வந்திருக்கோம். அந்த வயசில் நம்ம எப்படி பேசுவோமோ அந்த அளவுக்கு பேசினால் சில நேரங்களில் போதும். என்றைக்குமே குழந்தைகளுக்கு இது செய்யாதீங்கன்னு சொல்லவே கூடாது, இதை செய்யுங்கன்னு சொல்லணும். அவங்களோட பிரெயின் அப்படித்தான் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். குட்டி குழந்தையிலேருந்து 18 வயசு வரைக்கும் அப்படி தான். மாணவர்கள் தொடர்பான விவகாரத்தில் ஊடகங்கள் எப்படி அதை கையாளணும்னு ஆணையம் எதிர்பார்க்குது மேம்? அதாவது சட்டங்கள், நான் சொன்ன மாதிரி போக்சோ சட்டம், இளைஞரார் நீதி சட்டத்துக்கு நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷனை மானிட்டர் பண்ணக்கூடிய பாடி வந்து ஆணையம். போக்சோ சட்டத்தில் வந்து ரொம்ப கிளியராக என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு போக்சோ விக்டிமோட ஐடென்டிட்டியை, அடையாளத்தை வெளியிடவே கூடாது. ஒரு புகைப்படமோ இல்லை பேரோ, அந்த குழந்தை இருக்கக்கூடிய தெரு பேரோ, இல்லை அந்த குழந்தையோட அம்மா அப்பாவோட முகத்தை அப்படியே போடுறதோ, இப்போ இன்னார் தான் அம்மா அப்பானா இன்னார் தான் குழந்தைன்னு தெரிஞ்சு போயிடும்ல, அந்த மாதிரி குழந்தையோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணவே கூடாது. எந்த சேனலும் ரிவீல் பண்ணக்கூடாது, எந்த நியூஸ் பேப்பரும் ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறது சட்டம். அது தண்டனைக்குரிய ஒரு குற்றமும் கூட. இளைஞரார் நீதி சட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, செக்ஷன் 74 ஜேஜே ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தவறு செய்த குழந்தை, சைல்ட் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லான்னு சொல்லுவோம், ஒரு தவறு செய்து அப்சர்வேஷன் ஹோமில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குழந்தை, இல்லை ஒரு கேஸை
இன்னும் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை திருடிட்டா, போக்சோ தவறு செய்துட்டா, இந்த மாதிரியான குழந்தைகளோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது. ஒன், அடுத்தது விக்டிமோட ஐடென்டிட்டியும் ரிவீல் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தைய வந்து டீச்சர் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க, கார்போரல் பனிஷ்மெண்ட். அப்போ அந்த குழந்தைய டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற வீடியோவெல்லாம் அப்படி அப்படியே போடுற டிவி சேனல்ஸை நான் பார்க்குறேன். போடக்கூடாது, இதெல்லாமே போடக்கூடாதுன்னா அப்போ தற்கொலைகள் சுத்தமாக போடவே கூடாது. அப்போ ஒரு குழந்தை வந்து நல்லா வின் பண்ணியிருக்கா, ஒரு அவார்டு வாங்கியிருக்கா, ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணியிருக்கா, அதெல்லாம் நம்ம போடலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயம், அதை பார்த்து இன்னும் நிறையா குழந்தைகள் வந்து மோட்டிவேட் ஆகுவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கேஸில் ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு போட்டு பேரெல்லாம் போட்டாச்சு. அது குழந்தைகள் மனசில் வந்து தவறான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அப்போது நான் படுற கஷ்டம் யாருக்குமே இப்போ வரக்கூடாது, நானும் இறந்து என் பேரையும் எல்லாரும் சொல்லட்டும், இதனால் வந்து வாழ்க்கையில் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும்னு குழந்தைகளுக்கு தோன்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். குழந்தைகளோட பேர் வெளியிடவே கூடாது, செக்ஷன் 74 படி அதுவும் தண்டனைக்குரிய குற்றமே. அதனால் அண்ட் இன்னொன்று, குழந்தையில வந்து ட்ரோல் பண்ணுறது, ஒரு குழந்தை வந்து தானே ஏதோ ஒரு வீடியோ செய்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போட்டால் அதை எடுத்து வச்சு கிண்டல் பண்ணுறது செய்யக்கூடாது, ஏன்னா அது அந்த குழந்தையோட வாழ்க்கையை பாதிக்கும். இது எல்லாமே ஐடென்டிட்டி ரிவீலிங் கீழே தான் வரும். மேம், இவ்வளவு நேரம் மாணவர்களோட இயற்கைக்கு மாறான மரணத்தை பற்றியும் மாணவர்களை ஆசிரியரும் பெற்றோரும் எப்படி அணுகணும் என்ற பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.